வேலூர் மாவட்டம் பேர்ணாப்பட்டில் குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளால் பசுமாடு ஒன்று உயிரிழந்தது. பேர்ணாப்பட்டு நகராட்சிக்குட்பட்ட 21 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் காமராஜ் நகரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் கொட்டி தீயிட்டு எரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு பசுமாடு ஒன்று பிளாஸ்டிக் கழிவுகளை மேய்ந்து இறந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை கிடங்குகளில் கொட்ட நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே தெருவில் உள்ள மின் விளக்குகளை முறையாக பராமரிக்காததால் தொடர் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வானதிராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆர் கே சிட்டி பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் மர்ம நபர் புகுந்துள்ளார். அதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மர்ம நபரை பிடிக்க முயன்றபோது அவர் தப்பிச் சென்றார். மேலும் மின் விளக்குகள் முறையாக பராமரிக்கப்படாததால் இருளாக இருந்ததால் திருட்டில் ஈடுபட்டவர் குறித்து அறிய முடியவில்லை என்றும், இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். 15 வயது சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தாக்கிய இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கம்பம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் விஜய், அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அடித்து காயம் ஏற்படுத்தியதாக பெற்றோர் புகார் அளித்தனர். இந்த வழக்கு தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதை ஏக காலத்திற்கு அனுபவிக்க வேண்டுமென்றும் 20,000 அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மோதியதில் ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஜோலார்பேட்டை அடுத்த தில்லை நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சம்பத் புதுப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த இரு இளைஞர்கள் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூரில் முன் விரோதம் காரணமாக ஊராட்சி மன்ற தலைவியை சாதி பெயரை கூறி திட்டிய இளைஞர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். குடியாத்தம் ஒன்றியம் நெல்லூர்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவி வள்ளி நாயகிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவருக்கும் இடையே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி ஒதுக்குவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்ச்செல்வியின் மகன் பிரபானந்தன் சாதி பெயரை கூறி திட்டி மிரட்டல் விடுத்ததாக ஊராட்சி மன்ற தலைவி அளித்த புகாரின் பேரில் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலீசார் அவரை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தரமற்ற ஜல்லிக்கற்களால் சாலை அமைக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வந்தவாசி அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சாலை விரிவாக்கப் பணிக்கு தரமற்ற ஜல்லிக்கற்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் நாளடைவில் சாலை பழுதடைந்துவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விடியாதிமுக அரசு கமிஷன் அடிப்பதையே கடமை என கருதாமல் தரமான சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு அருகே போக்குவரத்து கிளை மேலாளரை கண்டித்து பேருந்து ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். காசிப்பாளையம் பேருந்து பணிமனையில் ஓட்டுநர் செந்தில்குமார் மற்றும் நடத்துனர் வடிவேல் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் வழக்கம் போல் பணியை முடித்து வீடு திரும்பிய போது கிளை மேலாளர் மீண்டும் பேருந்தை இயக்க வேண்டுமென கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து கிளை மேலாளரின் செயலை கண்டித்து ஊழியர்கள் இருவரும் காசிப்பாளையம் பேருந்து பணிமனை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியாதிமுக ஆட்சியில் போக்குவரத்து ஊழியர்கள் துன்புறுத்தப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 3 மாணவிகள் காயமடைந்தனர். கீழ்கல்புண்டியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை நேர சிறப்பு வகுப்பு நடைபெற்று முடிந்துள்ளது. இதனையடுத்து 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வீடுகளுக்கு செல்வதற்காக பள்ளி பேருந்தில் பயணித்துள்ளனர். இந்த நிலையில் கண்டமத்தான் அருகே சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 3 மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். விடிய அரசு தனியார் பேருந்துகளை அவ்வப்போது ஆய்வு செய்யாததே விபத்திற்கு காரணமாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பெரிய ரத வீதியில் திடீரென இருபுறமும் அடைத்து ஒருவழி பாதையாக மாற்றியதால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக எடுத்துள்ள முடிவால் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோட்டாட்சியர் தலைமையில் கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் முன்னறிவிப்பின்றி பாதை அடைக்கப்பட்டதாகவும் கூறி காவலர்களிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
கன்னியாகுமரியில் மணவளக்குறிச்சி அருகே 7ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இளந்தோப்பு விலையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் அதே பகுதியில் 7ஆம் வகுப்பு மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் மாணவி கர்ப்பமடைந்த நிலையில் பெற்றோர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகுமாருக்கு 20 வருட சிறை தண்டனையும் 6000 ரூபாய் அபராதமும் விதித்து நாகர்கோவில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சமத்துவபுரத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்டதால் பாதிக்கப்பட்ட 13 குழந்தைகள் ஆரணி அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அவர்களை முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சார் பதிவாளர் அலுவலகத்தில் மலேசியாவைச் சேர்ந்த பெண் பெட்ரோல் கேனுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மலேசிய பெண் தத்தோ ரமேஸ்வரி என்பவர் தனது சொத்தின் மீது மற்றொருவருக்கு பொது அதிகாரம் வழங்குவதற்கு பதிவு செய்வதற்காக திருத்தணி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். ஆனால் சர்வர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி பல மணி நேரம் காக்க வைத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெருமாள்மலை அடிவாரத்தில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் கடந்த 6 மாத காலமாக ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கிணற்று நீரை குடிப்பதால் பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் துறையூர் சென்னை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது விடியா திமுக அரசு அடிப்படை தேவைகளை கண்டு கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினர். எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு நல்ல தண்ணி வந்து, எங்களுக்கு குடி தண்ணி எங்களுக்கு வேணும். தலைவர்த்தையும் நாங்கள் சொல்லி பார்த்தா கண்டு கேட்கவே மாட்டேங்கிறாரு, வரவும் மாட்டேங்கிறாரு. இப்போ கூட நாங்கள் ஃபோன் போட்டால் நாங்கள் 12 மணிக்கு வரையமான்னு சொல்கிறாரு. கேணியில் ஏத்தாப்பில் இருக்கிற கேணியில் தான் நாங்கள் உப்பு தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்குறோம். அதே அழுக்கு தண்ணி, அழுக்காக இருக்குது. நாங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறதுனால எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் நடக்கிறோம். ஏன்னா 5 கிலோமீட்டருக்கு தூரம் தான் தண்ணிக்கு நாங்கள் போகிறோம். நைட்டில் தண்ணி வந்து ஒரு நேரம் வருது, ஒரு நேரம் வராமல் இருக்கு. பைபாஸ் வந்து ஆம்பளைங்க போயிட்டு வண்டிக்கு போயிட்டு வரவங்களும் எங்களால் முடியல. திருப்பூர் அருகே உழவர் சந்தைக்கு அருகாமையில் கடைகள் அமைக்கப்படுவதை விடிய அரசு கண்டுகொள்ளாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தென்னம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பதிவு செய்து விற்பனை செய்து வருகின்றனர். அதன் அருகாமையிலேயே வியாபாரிகளும் கடை அமைத்து விற்பனையில் ஈடுபடுவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த கடைகளுக்கு போட்டியாக விவசாயிகளும் சாலையோரத்தில் கடைகள் அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய அரசால் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.